இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் மார்கழி திங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் முதல் முறையா இந்த படத்தை இயக்க புதுமுக நடிகர் ஷியாம் செல்வன் கதாநாயகனாகவும் அறிமுக நாயகியா ரக்ஷனாவும் இணைய இவங்களோடு சேர்ந்து அப்புக்குட்டி, பாரதி ராஜா, சுசீந்திரன், ஜார்ஜ் விஜய், நல்சன், சூப்பர் குட் சுப்பிரமணியன் மேலும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரே வகுப்பில் படிக்கும் நாயகனா வர ஷியாம் செல்வனும் நாயகியா வர ரக்ஷனாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்து தன் தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்து வரும் ரக்ஷனா ஒரு கட்டத்துல தன் காதலிக்கிற விஷயத்தை ஒருவித பயத்தோட அவர்கிட்ட சொல்றா. தாத்தாவும் அதுக்கு சரின்னு தலையாட்டி வைக்க, அதே நேரம் ரக்ஷனாவின் தாய்மாமன் எங்க அக்கா பொண்ண எங்க குடும்பத்துக்காரங்களுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்தக்கால நிக்கிறாரு. இப்படி ஒரு முரண் வந்து முட்டி நிக்க கடைசியில அவங்க காதல் ஜெயிக்குதா இல்லையான்றதுதான் படத்தோட மீதி கதை. இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. கதை திரைக்கதை எழுதியது மட்டும் இல்லாம படத்தை தயாரித்தும் இருக்காரு இயக்குனர் சுசீந்திரன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கிறது இசைஞானி இளையராஜாவுடைய மியூசிக் தான். புதுமுக நாயகி ரக்ஷனா தனது நடிப்பால் புதியவருன்ற வடுவில்லாம நடிச்சு அசத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். தனது தந்தை பாரதி ராஜாவை போலவே கிராமத்து கதையை கையில் எடுத்த நடிகர் மனோஜ் இந்த படத்தை இயக்கி ஒரு நல்ல முயற்சி செய்திருக்காரு. ஆனாலும் சில இடங்கள்ல வர லாஜிக் மீறல்களை சற்று கவனித்து தவிர்த்திருக்கலாம். சில இடங்களில் திரைக்கதையில் ஏற்பட்ட தடுமாற்றத்தை சமாளிக்க தேவையற்ற காட்சிகளை திணித்திருப்பது அப்பட்டமா தெரியுது. இதெல்லாம் தாண்டி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் 90களில் நடக்கும் ஒரு சம்பவமா இருக்கிறதால அந்த காலகட்டத்தை சரியான முறையில் அப்படியே படம் பிடிச்சு காட்ட தவறிட்டாங்க. ஒருவேளை அப்படி சரியா காமிச்சிருந்தா இன்னைக்கு இருக்க இளம் ரசிகர்களும் கொண்டாடும் படமா இருந்திருக்கும். ஆக்ஷன் மாசுன்னு காட்சிக்கு காட்சி தெரிக்கி விடுற இன்றைய காலகட்டத்துல சுவாரஸ்யம் இல்லாம நகரும் இந்த படம் எடுபடுமான்றது சந்தேகம்தான். மொத்தத்துல இந்த படம் நம்பிக்கை துரோகத்தை முன்னிறுத்தி சொல்லும் படமா இருக்கு.